எடுக்க வரவேற்கிறோம். டான்ஸ் கோரியோகிராஃபர் ஷோபி மாஸ்டர் அவர்களை மேடைக்க வரவேற்கிறோம். தன்னோட ஒவ்வொரு படத்தையும் ஒவ்வொரு பார்வையில ஒவ்வொரு சிந்தனையில ஒவ்வொரு களத்துல இறக்கி வெவ்வேறு பரிமாணங்களை காட்டி வரும் இந்த படத்தின் இயக்குனர் திரு சுசீந்திரன் அவர்களை பேச அழைக்கிறோம். வணக்கம். மேடையில் உட்கார்ந்து பெரியவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் சினிமா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் வெண்ணிலா கபடி குழு ஆர் ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்ட மாதிரி இருக்கு பாண்டி நாடு. ஸோ வெண்ணிலா கபடி குழுக்கு அப்புறம் ஒரு மதுரை பேக்டாப்ல நான் பண்ண ரெண்டாவது படம் பாண்டி நாடு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸை ரைட்டு திருவுக்கு தெரிவிச்சுக்கிறேன். திரு மூலமாக தான் எனக்கு விசால் சட்டை ஸ்கிரிப்ட் சொல்ற வாய்ப்பு கிடைச்சு. கண்டிப்பாக பாண்டிய நாடு ஒரு எனக்கு எப்படி ஒரு நான் மகாலில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியும் பெரும் வாங்கி கொடுத்ததோ அப்படி ஒரு வெற்றியும் பெரியும் பாண்டிய நாடு வாங்கி கொடுக்கும். கிட்டத்தட்ட நான் ஸ்டாப்பாக ஒரு 93 நாள் வேலை செஞ்சுருக்கோம். மிகப்பெரிய கடினமான உழைப்பை மொத்த டெக்னீஷியனும் இந்த படத்தில் போட்டிருக்கோம். கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும். விசால் சாரை பற்றி சொல்லணும்னா இந்த படத்தில் வந்து எப்படி அவன் இவனில் வந்து விசால் சார் ஒரு கேரக்டராக வந்து த்ரோட் ஃபிலிம் பண்ணியிருப்பாரோ அப்படி ஒரு கேரக்டராகவே இந்த ஸ்கிரிப்டில் அவர் வந்து ரொம்ப த்ரோட்டாக ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஏன்னா வந்து எந்த இடத்துலையுமே வந்து அந்த ஒரு அந்த மீட்டை மீறாமல் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. ஒரு அற்புதமான ஒரு விசால் சார் ஒரு நடிகராகவும் இந்த படத்தில் பார்ப்பீங்க. சேம் டைம் மாஸாகவும் இந்த படத்துடைய எண்டில் ஒரு செம ஃபைட் பண்ணியிருக்காரு அனந்த் மாஸ்டர். பட்டை கலப்பும் நான் மாலனுக்கப்புறம் ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்டு இந்தளவுக்கு இம்பேக்டாக கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கிடைக்கும்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய ஒரு நன்றியை பாதிராஜா சாருக்கு தெரிவிக்கிறேன். சார் வந்து நான் நடிச்சு நானே எப்படிப்பா மேடைக்கு வர்றது, அதனால் நான் வரல அப்படின்ட்டாரு. கண்டிப்பாக வந்து பாண்டிய நாடு படத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பலம் பாதிராஜா சார். ஸோ அவருடைய நடிப்பு படம் பார்த்த எல்லாருமே வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்கார் பாதிராஜா சார்கிட்டருந்து. இப்படி ஒரு நடிப்பை யாருமே எதிர்பார்த்துருக்க முடியாது. ரொம்ப அழகாக ரொம்ப லைவாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் சூரி விக்ராந்த், ஸோ இந்த படத்தில் வந்து சரத்னு ஒரு வில்லனை அறிமுகப்படுத்தியிருக்கோம். அமுதேஸ்வர்னு ஒரு கேரக்டர் வந்து இன்னொரு வில்லனை அறிமுகமாயிருக்கார். கண்டிப்பாக இந்த படம் வந்து நிறைய புதுமுகங்கள் இந்த படத்தில் வந்து நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கும் உண்டான ஸ்பேஸ் கண்டிப்பாக கிடைக்கும். லக்ஷ்மி மேனன் கண்டினியூவாக வந்து ஒரு 3 வெற்றிக்கு அப்புறம் பாண்டிய நாடு பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த படமும் அவங்களுக்கு ஒரு வெற்றி படமாக அமையும். ரொம்ப தேங்க்ஸ் இம்மான். இந்த படத்துடைய ஆல்பம் மிகப்பெரிய ஹிட், கண்டிப்பாக இப்போயே சொல்கிறேன் மிகப்பெரிய ஹிட்டு கிடைக்கும். ஏன்னா 5 சாங்குமே ரொம்ப வந்து வெரைட்டியாக கொடுத்துருக்காரு. ரொம்ப முக்கியமாக வந்து நான் எந்த சாங்குமே வந்து அவருக்கு சுச்சுவேஷன் சொல்லிட்டு வந்துடுவேன், எனக்கு இப்படித்தான் வேணும், அவரே பார்த்து இது ஓகே அப்படின்னு கொடுக்குற டியூன் தான் எல்லாமே இது. ஸோ இந்த படத்துடைய எல்லா டியூனுமே வந்து அப்படி பண்ணப்பட்டது தான். ஒத்தக்கடை சாங் மட்டும் வைரம் சாட்டை நான் எழுதி பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஸோ அப்படி எழுதி ஒத்தக்கடை சாங் மட்டும் பண்ணோம். ஸோ இவ்வளோ பெரிய வெற்றி காரணம் அந்த ஒத்தக்கடை சாங் எழுதி பண்ணதும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். வைரமு சார் ஃபஸ்ட் டைம் நான் அவரோட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சில சமயம் சில லெஜெண்டோடு ஒர்க் பண்ணும்போது நமக்கே பிரமிக்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஸோ அவ்வளோ அழகாக ஏழை ஏழை மருதுக்குள்ளே அந்த டியூனுக்குள்ளே அழகாக ஒரு கதையை கொண்டு வந்து எல்லாருக்குமே வந்து அந்த பிடிக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் எனக்கு சில வார்த்தைகளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்தை எனக்கு கொடுத்த விசால் சாருக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா நடிகர்களுக்கும் ரொம்ப முக்கியமாக இந்த படத்துடைய மிகப்பெரிய எனக்கு பேக் போன இந்த மதி சார் கேமராமேன் மிகப்பெரிய ஒரு உழைப்பை கொடுத்துருக்காரு இந்த படத்துக்காக. அனாரஸ் மாஸ்டர், சோபி மாஸ்டர், எடிட்டர் ஆண்டனி எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.